நெல்லை மாநகராட்சி மேயர் புவனேஸ்வரி உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதால் மாநகராட்சி கூட்டத்தை நடத்துமாறு மேயர் புவனேஸ்வரி துணை மேயருக்கு அதிகாரம் அளித்ததை அடுத்து இன்று மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் மற்றும் சாதாரண கூட்டம் துணை மேயர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆணையர் சிவசுப்பிரமணியன், மாநகராட்சி அதிகாரிகள், துணை ஆணையர்கள், மண்டலக்குழு தலைவர்கள் ராஜன், மாத ராமானுஜம், ஹைதர் அலி, மோகன் மற்றும் மாநகராட்சி கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய துணை மேயர் ஜெகநாதன், மேயர் புவனேஸ்வரி உடல்நலம் பாதிக்கப்பட்டு 20 தினங்கள் விடுப்பில் உள்ளதால் அவர் அளித்த கடிதத்தின் பேரில் மாநகராட்சியில் மக்களின் வளர்ச்சிப் பணிகள் தேக்கமின்றி நடைபெறும் நோக்கத்தில் இக்கூட்டங்கள் நடைபெறுகிறது. எனவே உறுப்பினர்கள் தீர்மானங்கள் நிறைவேற்ற ஒத்துழைக்க வேண்டும். மேலும் உறுப்பினர்கள் தங்களின் கருத்துக்களை அடுத்த மாமன்ற கூட்டத்தில் தெரிவிக்கலாம் என்றார். மருத்துவ சிகிச்சை பெறுவதால் 20 நாள் மருத்துவ விடுப்பில் சென்றுள்ளார். அவர்கள் கடிதத்தின் மூலமாக போன மாத கூட்டம் நாம் ஒத்திவைத்துள்ளோம். ஏபிஜே அப்துல் கலாம் இருந்துள்ள காரணத்தால் போன மாதம் கூட்டம் நடத்தவில்லை. ஆனால் ஏகப்பட்ட மக்கள் பணி நடவடிக்கை இந்த மாதம் கூட்டம் நடைபெறாமல் இருக்க வேண்டாம், நீங்கள் இந்த கூட்டத்தை நடத்துங்கள் என்று கடிதத்தின் மூலம் கேட்டுக்கொண்டுள்ளார். நமது மரியாதைக்குரிய ஆணையர் அவர்களும் நமது மாநகராட்சியின் அனைத்து அதிகாரிகள் ஒத்துழைப்படும், அனைத்து மண்டல தலைவர், அனைத்து நீதிப்பிழைத்த தலைவர்கள் மற்றும் மாவட்ட உறுப்பினர்கள் அனைவருடைய ஒத்துழைப்படும் இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மாவட்ட உறுப்பினர்கள் அவரவர்கள் கருத்துக்களை அடுத்து வரும் கூட்டங்களில் தெரிவித்துக் கொள்ளலாம் என கேட்டுக்கொண்டு இன்றைய சிறப்பு கூட்டம் வாசிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளேன். இந்திய நாட்டின் 11வது ஜனாதிபதியாக இருந்த தமிழகத்தின் மண்ணின் மைந்தருமாகிய பாரத ரத்னா ஏபிஜே அப்துல் கலாம் கடந்த 27/7/15 அன்று தனது 83வது வயதில் மறைவுற்ற அன்னாருக்கு அவரது பிறந்த தினத்தை இளைஞர் எழுச்சி நாளாக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு டாக்டர் பழனிசாமி அம்மா அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அவரது நினைவை போற்றும் விதத்தில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பெயரில் சுதந்திர தினத்திற்குள் விருது வழங்க தமிழக அரசினால் அறிவிக்கப்பட்டது. அவரது மறைவால் வருந்தும் அவர் குடும்பத்திற்கு இம்மாமன்றம் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என சட்டசபையில் அறிவித்த தமிழக முதலமைச்சர் டாக்டர் புரட்சிசேகர் அம்மா அவர்களுக்கு இம்மாமன்றம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் தமிழக மக்களை பற்றி சிந்தித்து செயல்படும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மாவை தமிழ்நாட்டின் நலனுக்காக பாரத பிரதமர் மோடியை சந்தித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சிசேகர் அம்மா தமிழக நலனுக்காக பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பாரத பிரதமர் வழங்கினார். அதனை கொச்சப்படுத்தி பேசிய தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் இளமோனுக்கு இம்மாமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறது. திருநெல்வேலி மாநகராட்சி கூட்டம் 31/8/2015 இன்று நடைபெற்றது. காலையில் 11 மணி அளவில் கூட்ட தீர்மானத்தின் போது துணை மேயர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மக்கள் பிரச்சனையை பேச வேண்டாம் என்றும் மக்களுடைய பிரச்சனைகளை பேசாது தீர்மானத்தை மட்டும் பேசுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு முன்னதாக துணை மேயர் அவர்கள் ஒவ்வொரு தீர்மானமும் தமிழக முதல்வரை பாராட்டியே கொண்டு வந்தார். ஆனால் கடைசியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இளங்கோவன் மீது கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்தார்.
அப்பொழுது காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த மாமன்ற உறுப்பினர் நான் எதிர்த்து கேட்டேன். துணை மேயர் இந்த கண்டன தீர்மானம் இந்த மாமன்றத்தில் கொண்டு வரக்கூடாது, மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் போராட்டங்களை நடத்தி வருகிறது. இதில் அந்த போராட்டத்தை திசை திருப்பும் நோக்கமாக சொல்லாத ஒன்றை சொல்லியதாக இட்டுக்கட்டி காங்கிரஸ் கட்சி தலைவர் மீது வேண்டுமென்றே மக்களை திசை திருப்பி மது விலக்கு போராட்டத்தை திசை திருப்பும் நோக்கத்தில் அவர்கள் இளங்கோவன் மீது அவர்கள் குற்றச்சாட்டு சொன்னார்கள். நான் கேட்கிறேன், திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் சாணியை எடுத்து இளங்கோவன் படத்தின் மீது எரியதும் ஆற்றுப்பழத்தின் மீது ஏறி நின்று போராட்டம் நடத்துவது ஒரு மேயருக்கு அழகாயது? ஆகவே ஒரு மேயர் என்பது உன்னதமான பதவி. அப்படிப்பட்ட ஒரு மேயர் சாணியை எடுத்து எரிந்து விளக்குமாறாலும் துடைப்பத்தாலும் செருப்பாலும் அடிக்கிற ஒரு இழிநிலை நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் அரங்கேற்றினார்கள் அதிமுகவினர். திருநெல்வேலி மாநகராட்சியில் மக்கள் பிரச்சினை பேசி ஓராண்டு காலம் மக்கள் பணி எதுவும் நடைபெறாமல் அடிப்படை தேவைகள் எதுவும் செய்யாமல் ஸ்தம்பித்து விட்டது. இந்த நிலையை இன்றைக்கு தான் இந்த மாமன்றம் துணைமேயர் தலைமையில் துவங்கியது. மக்கள் பிரச்சினையை பேச விடாது இளங்கோவன் மீது கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அதை நான் உண்மையாக கண்டித்தேன். எனவே போராட்டம் காங்கிரஸின் சார்பாக மதுவிலக்கு போராட்டம் தொடரும். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வரை காங்கிரஸ் கட்சி ஓயாது என்று நான் அவர்களுக்கு தெரிவித்தேன். அதனால் மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தேன். இன்றைக்கி சாதாரண சிறப்பு கூட்டமோ சாதாரண கூட்டமோ இன்றைக்கி மாமன்றத்தில் துணைமேயர் தலைமையில் பொறுப்பேற்று இன்றைக்கி இந்த மாமன்றத்தில் கூட்டம் நடைபெறும் என்று அஜெண்டா வந்தது. நாங்கள் அனைவரும் வந்தோம். மக்கள் பிரச்சனை பேசுறதுக்குள்ளே டைம் கொடுக்கவில்லை. அதனால் வந்து அவசர அவசரமாக அந்த கூட்டத்தை 2 நிமிஷத்தில் இந்த கூட்டத்தை முடித்து பெறுகிறார்கள். மாமன்றம் எதுக்காக கூடுகிறது? மக்கள் பிரச்சனையும் மக்களுக்கு அடிப்படையான தேவை என்ன, அது என்னென்ன தேவைகள் தேவைப்படுகிறது, அந்த கருத்துக்களை சொல்றதுக்கு தான் அந்த மாமன்றம் கூடுகிறது. இப்படி ரெண்டு இவ்வளோ பெரிய மாமன்ற கூட்டம் தேவையில்லையே, அவங்க அறையிலே உட்காந்து அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போயிடலாமா? இன்றைக்கி அடிப்படையான தேவை ரோடுகள் எங்கே பார்த்தீங்களா குண்டும் குழியுமோ மோசமான நிலைமையில் இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வடகரதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை இன்றைக்கி வந்து ஒரு கம்பியை ஊனி அந்த கம்பி உணவுனால அந்த ரெண்டு பகுதியில் ஆட்டோக்கள் வாகனங்கள் செல்ல முடியல, கிருப்பிணி பெண்கள் செல்ல முடியல. இப்படி அடிப்படையான பணிகளில் வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அதை விட்டு விட்டு இன்றைக்கி வந்தாங்க அவங்க காங்கிரஸ் இளங்கவனுடைய பிரச்சனை. அது வந்து எங்கே பேச வேண்டியது? தமிழ்நாடு அரசியல் பேச வேண்டியது. மக்களுக்கு திருநெல்வேலி மாநகராட்சியில் என்ன தேவை? இன்றைக்கி இந்த குழு மூலியமாக அடிப்படையான தேவைகள் ஓடையிலாம் அந்த காலத்தில் குப்பை மண் இதெல்லாம் அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதன் மூலம் அல்லது கிடையாது. எங்கே பார்த்தாலும் டெங்கு காய்ச்சலுடைய அபாய நிலைமை இன்றைக்கி உருவாகிட்டு இருக்குது. இன்றைக்கி மோசமான நிலைமையில் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. அதை விட்டு விட்டு இன்னைக்கு வந்தாங்க கூட்டத்தை இப்படி 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போகிறதுனால அப்போ மாமன்றத்தில் எதுக்கு மாமன்றம் எதுக்கு? மாமன்றத்தில் அப்போ மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு தானே எங்களால் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இன்றைக்கி என் வார்டெல்லாம் பார்த்தா உழவர் சந்தையில் பார்த்தீங்கன்னா பார்க் வச்சு தண்ணி அடிச்சுட்டு இன்றைக்கி மோசமான நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கு. 52வது வார்டில் இன்றைக்கி கண்டிப்பரியில் உழவர் சந்தாவில் வந்து அவ்வளோ மோசமான நிலைமையில் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் மற்ற பேசி தான் மக்களுக்கு நாங்கள் வெளிப்படையாக தேவையான இது செய்ய முடியும். அதெல்லாம் இன்றைக்கி எந்த வகையான பகுதியில் பேசுறதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கல. அவசரமாக அவங்க வந்து அவங்க பிரச்சனை, அவங்க கட்சிக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும், அதிமுகக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும். நாங்கள் நம்ம அதில் இல்லை, மக்கள் பிரச்சனை பேசுறது தான் அந்த மாமன்றத்தில் உலக தமிழர்களுக்கெல்லாம் நெல்லையில் நடைபெறுகிற நிகழ்வுகளை உடனுக்குடன் உங்கள் இல்லங்களுக்கே கொண்டு வந்து தருகிற ஒரு உன்னத பணியை கதிர் தொலைக்காட்சியானது செய்து கொண்டிருக்கிறது. இப்போது கதிர் ஆப்ஸ் என்று நமது செல்போனிலே அந்த கதிர் நிகழ்ச்சிகள், கதிர் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து 24 மணி நேரமும் 7 நாட்களும் தொடர்ந்து நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு வரப்பிரசாதம். நெல்லையில் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளையும் விரிவாக தெளிவாக அதே நேரத்தில் நாம் அறிந்து பார்த்து மகிழக்கூடிய வகையிலே நம்முடைய கதிர் தொலைக்காட்சியானது கதிர் ஆப்ஸ் என்று உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த நிகழ்வு மேலும் மேலும் சிறக்கவும் கதிர் தொலைக்காட்சியினுடைய பணிகள் வெற்றி பெறவும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.